வணக்கம், நான் அம்மு ஸ்வீட்டு சமையல் மோகனா. இன்றைக்கி வீடியோவில் நியூ இயர் ஸ்பெஷல் பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாதுஷா செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க, மைதா எடுத்துருக்கேன் பாருங்கள். அரை கிலோ மைதா ஜெலிச்சு வச்சுருக்கேன். அரை கிலோ மைதா, சர்க்கரை வந்து அதுக்கு 400 கிராம் சர்க்கரை, பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா, சால்ட்டு, ஏலக்காய், நெய் வந்து 1/4 கப்பு நெய். இதுதான் பாதுஷா செய்ய தேவையான பொருள். ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க, ஃபஸ்ட்டு வந்து ஜெலிச்சு வச்சுருக்கேன் மைதா போட்டிருக்கேன். நான் எல்லாமே வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ஆனால் கப்பு அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் தோபாருங்க, இந்த கப்பு, இது 1 கப்பு எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், சால்ட்டு மூணும் போட்டு நல்லா கலக்கிடலாம். ஃபஸ்ட்டு வந்து வெறும் மைதாலாம் நான் ஜலிச்சு வச்சுட்டேன். நான் நல்லா கலக்கி விட்ருவோம். எல்லா இடத்துலையும் இந்த பேக்கிங் சோடாலாம் கலர்க்கணும், அதனால் கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்துட்டு நெய் வந்து கொஞ்சம் சூடு பண்ணி உருக்கி வச்சுருக்கணும். இந்த உருக்கி வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த நெய்யை ஊற்றலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலருவோம். ஏன்னா உருக்கி வச்சுருக்கனே கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் கரண்டியில் கலருக்கிறேன் நான். கரண்டியில் கலக்கி நல்லா ஃபுல்லாக கலரி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா எல்லாத்துலேயும் நல்லா பட்டுற மாதிரி கலரிடுங்க. நல்லா ஃபுல்லாக நெய்யும் ஊற்றிடுங்க. எல்லா நெய்யும் ஊற்றிட்டேன் நான். 1/4 கப்பு நெய் எடுத்திருக்கேன் நான். ஃபுல்லாகவே வந்து இது பண்ணி விட்ருங்க, கலரி விட்ருங்க. நல்லா கிராம் கணக்கு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மைதா, 400 கிராம் சர்க்கரை, நெய் வந்து 250 கிராம் சர்க்கரை நெய், 250 கிராம் கிட்ட நெய் எடுத்திருக்கேன். இது பாருங்க நல்லா கலக்கிங்க. 200 கிராம் கொஞ்சம் கூட கொஞ்சம் எடுத்திருக்கேன். கரெக்டாக 200 கிராம் நெய் வச்சுக்கோங்களேன். 200 கிராம் கரெக்டாக இந்த மாதிரி ஊதி நல்லா ஊற்றி விட்ருங்க. கை நல்லா பிசைஞ்சிருங்க. இப்போது ஊற்றி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. இந்த கப்பு தான் எனக்கு எல்லாமே அளவு, நான் எடுத்திருக்க அளவு. சர்க்கரை வந்து 1/4 கப்பு சர்க்கரை, 1 கப்பு மைதா எடுத்திருக்கேன். 1/2 கப்பு அந்த கப்புலேயே வந்து 1/2 கப்பு நெய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிருங்க. நல்லா வந்து உங்களுக்கு பிசைய சொல்லவே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்குன்ட்டு. இதை பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா நிறைய தண்ணி ஆகிடும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்கிற மெத்தட்லேயே செய்யுங்க. சூப்பராக கடையில் வாங்குகிற பாதுஷா மாதிரியே உங்களுக்கு வரும் பாருங்கள். நம்ம வீட்லேயே செய்கிறதால சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு நல்லா கலக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஊற்றி பேசிங்க. இப்போது வந்து நம்ம நல்லா கை வரலாலேயே நல்லா அழுத்தி அழுத்தி பிசையணும். ஃபஸ்ட்டு நம்ம விரல்னால பிசைஞ்சோம், இப்போ கை வரல அப்படி மாதிரி அழுத்தி அழுத்தி பிசையணும். பிசைய சொல்லவே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நல்லா அந்த இது இந்த அளவு தான் கரெக்டாக வரும். கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள் நல்லா இந்த மாதிரி அடித்து பிசைங்க. பார்க்க சொல்லி திரும்ப பாருங்கள், நல்லா லேயர் லேயராக வருது பாருங்கள். இது பாருங்கள், சாதாரணமாக நம்ம மாவு பிசைய சொல்ல அந்த மாதிரி வராது. நம்ம நெய் போட்டு நிறைய நெய் போட்டு பிசையினாலும் இந்த அளவுக்கு வரும். 1/2 அன் அவர் மூடி வச்சுருங்க. இது நம்ம அடுத்தது ஜீரா பாகு காசை சரியாக இருக்கும். 1/2 அன் அவர் மூடி வச்சுருங்க. நம்மளுக்கு ஜீரா பாகு காசில் இருக்கும், இது ஊறட்டும். இப்போ வந்து 1 அடுப்பத்து வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணம் எடுத்து பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து தண்ணி 1/2 கப்பு தண்ணி ஊற்றுங்க. நிறைய வேண்டாம், கரெக்டாக 1/2 கப்பு. இதில் வந்து 1/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/2 கப்பு தண்ணி, அதுக்கு 1/3 பங்கு சர்க்கரை கரைட்டு. நல்லா வந்து 1 கம்பி பதம் ரொம்ப வந்து உங்களுக்கு இதுவாக வரணும், நல்ல சிறப்பு மாதிரி 1 கம்பி பதம் வரணும். நல்லா கொதிக்குது பாருங்கள். இது சீக்கிரம் வந்துடும். ஏன்னா நம்ம நிறைய இந்த இதுக்கெல்லாம் குலோப் ஜாமுக்கெல்லாம் ஊற்றுற மாதிரி தண்ணி நிறைய நம்ம ஊற்றலை. அதனால் வந்து இது சீக்கிரமாக உங்களுக்கு அந்த பதம் வந்துடும். நல்லா நுரக்கட்டுது பாருங்கள். நுரக்கட்ட சொல்லி உங்களுக்கு தெரியும். ஏன் நம்ம கலக்கி விட்றோன்னா அடியில் தங்கக்கூடாதுன்னா கலக்கி விட்றோம். சர்க்கரை அப்படி கட்டிக்கொண்டுட்டு இப்போ ஜீரா பதம் வந்துடுச்சு நம்மளுக்கு, எடுத்து வச்சுட்டானு. இப்போ வந்து மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தட்டிக்கலாம். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக சர்க்கரை ஜீரா மாதிரி வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் நம்மளுக்கு தேவை. நீங்கள் அதில் வந்து இந்த அளவுக்கு உருண்டை ஒட்டிக்கோங்க. சின்ன சைஸில் உருண்டை ஒட்டிக்கோங்க. இந்த ஷேப் நம்ம சைஸ் தான் உருண்டை. நம்மளுக்கு இந்த பெருங்க வரலனால நம்ம குழி பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஜீரா நல்லா ஊறும், அதனால தான் நம்மளுக்கு வேகும், ஃபுல்லாகவே வேகும். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம சைஸ் வந்து நம்ம இஷ்டப்படி சின்ன சைஸாக பெருசாக நம்ம விருப்பம். நல்லா உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி அழுத்திக்கணும். ஃபஸ்ட்டு அழுத்திக்கணும், நல்லா அழுத்திட்டு அப்புறம் இந்த விரல்னால நல்லா மழமையான அந்த ஷேப் வரா மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே உள்ளங்கையில் தட்டிக்கணும். தட்டிட்டு இதை பாருங்கள், அந்த ஓரம்லாம் நம்ம ஷேப் வச்சுட்டு நடு விரலில் நல்லா பள்ளம் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான், ஈஸியான மெத்தடு தான் இது. நம்மளுக்கு உள்ளங்கையில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அழுத்தி பிசையிறதுனால தான் அந்த வந்து உடையாமல் லேயர் லேயராக அழகாக உள்ளே இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு உடையாமல் இருக்கிறதுக்காக தான் அழுத்தி பிசையிறோம்.
இந்த பாருங்க, இந்த பெருங்கரில் நல்லா விரலில் விட்டு விட்டு நல்லா அழுத்திக்கோங்க. இந்த மாதிரி அழுத்தினா தான் நம்மளுக்கு வேகிறதும் கரெக்டாக இருக்கும், ஜீரா இறங்குறதும் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு கடாயை பற்ற வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து அதுக்கு ஜீரா நம்ம பாதுசா போட்டு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஜீரா வந்து கரெக்டான சிறப்பு பதத்தில் எடுத்திருக்கேன் நான். அதில் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஜீராவில் தனியாக போட்டு வச்சுருங்க. இப்போ எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சோடனே நம்ம எல்லாமே அதுக்குள்ளேயும் எல்லாம் தட்டி வச்சுக்கலாம். அதே மாதிரி உருண்டை ஒட்டி அதே ஷேப்பில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வச்சுட்டு நம்ம எண்ணெய் காய ரொம்ப காயக்கூடாது. எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். நம்ம எண்ணெய் ஃபஸ்ட்டு காயிற இருக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா காஞ்சோடனே மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் நம்ம. ஏன்னா எண்ணெய் ரொம்ப காஞ்சிச்சுன்னா பாதுஷா போட்டோன்னே உங்களுக்கு மேலே வெந்தா மாதிரி சவந்தா மாதிரி தெரியும், ஆனால் உள்ளே வேவாது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம எண்ணெய் ரொம்ப காயத்துக்கு சின்னதாக ஒரு உருண்டை போடுங்க. தெரியும், மேலே எழும்புது பாருங்கள். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுன்னு அர்த்தம். இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி வச்சுக்கோங்க. தட்டி வச்சுட்டு நம்ம எண்ணெய் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. நான் இது தான் எடுத்திருக்கேன். வாசனை இல்லாத எண்ணெயாக வேணும். கோல்டினர் ஊற்றிருக்கேன் நான். நீங்கள் எண்ணெய் என்னனாலும் ஊற்றிக்கோங்க. நாலு நாளாக போடுங்க, இல்லை அஞ்சு போடுங்க. அஞ்சு கரெக்டாக இருக்கும், இல்லை அஞ்சு போடுங்க. நல்லா பாருங்கள், நல்ல ரொம்ப எண்ணெய் காயில் பாருங்கள், கரெக்டாக அந்த பபுள்ஸ் லைட்டாக வருது பாருங்கள். இந்த மாதிரி உடனே கரண்டி போட்டு திருப்பாதீங்க, உடஞ்சிரும். அதனால் அப்படியே இருக்கட்டும். நல்லா கொஞ்சம் செவந்த அப்புறம் நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு உள்ளேருந்து அப்படியே மேலே எழும்புது பாருங்கள். அந்த டைமில் திருப்பி போடுங்க, இந்த டைமில் திருப்பி போடுங்க, கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் அடுப்பை. அதை மாதிரி வைங்க. எண்ணெய் காஞ்சது நம்ம சிம்மில் வச்சுக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி லோ ஃப்ளேமில் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கலாம். மாற்றி மாற்றி தான் வைக்கணும். நல்லா இந்த மாதிரி தான் பொரியணும் நம்மளுக்கு. அப்போ தான் உள்ளே எல்லாம் வேகும் நம்மளுக்கு மாவு. இல்லைன்னா மேலே மட்டும் வெந்தா மாதிரி தெரியும். இந்த மாதிரி திருப்பி விடுங்க, நல்லா செவந்து வரணும் நம்மளுக்கு. ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்டில் நம்ம. இது கஷ்டம்லாம் இல்லை ஒன்றும் நம்மளுக்கு. ஒன் ஹவர் ஆகும் நம்மளுக்கு. இந்த பாது சாரைக்கில் மாவு நம்மளுக்கு பிசைந்து ஜீரா பாகு எடுத்து நம்ம செய்கிறதுக்கு 1 ஹவர். ஜீரா பாவெலாம் போட்ட உடனே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்மளுக்கு 10 நிமிஷம் தான். அது கொதித்தோடனே நம்மளுக்கு கம்மி பா தான் வந்தவுடனே எடுத்து வச்சிடணும், அவ்வளோதான். இப்போ நல்லா திருப்பி திருப்பி போடுங்க, நல்லா கலர் வரட்டும் நம்மளுக்கு. நம்ம கலருக்காக எதுவுமே சேர்க்கலை பாருங்கள். இந்த மைதாமா ஒயிட் கலர் தான், அதுலேயும் நல்லா நம்மளுக்கு செவந்து வந்தோன்னு கலர் நல்லா வருது பாருங்கள். எண்ணெயை ரொம்ப ஊற்றாமல் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் நான், கரெக்டாக வேவர அளவுக்கு. நம்ம திருப்பி திருப்பி தான் போடணும். ஏன்னா கனமாக போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது உள்ளெல்லாம் வேகிறதுக்கு திருப்பி திருப்பி தான் நம்ம போடணும். திருப்பி திருப்பி போட்டு நம்ம எடுக்கணும். சூடாக இருக்கணும். ஜீரா பாகு வந்து கரெக்டாக காய்ச்சி வச்சுட்டு நம்ம எடுத்து அப்படியே டைரெக்டாக ஜீரா பாகில் போடுற மாதிரி சூடாக இருக்கணும். பக்கத்தில் தான் வச்சுருக்கேன், அதை போடுறோம் பாருங்கள். அப்படி சூட சூட எடுத்து நம்மளுக்கு போட்டுடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். சூடு இல்லைன்னா நம்மளுக்கு சரி வராது. அதனால் கொஞ்சம் நம்ம பாருங்கள், அதை சூடாக இருக்குது பாருங்கள். அப்படியே நான் போடுறேன். ஏலக்காய் பொடி போட்டு வச்சுருக்கேன், அதில் தான் போடுறேன் நான். திரும்ப ஒரு பேட்ச் பேட்சாக நம்ம ஒரு 5-5 நம்ம போட்டு ஒரு 4 பேட்ச் வரும். 20 பீஸ் தான் வரும் நம்மளுக்கு. 1/2 கிலோ மாவுக்கு 20 பீஸ். நான் பெருசாக போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் சின்ன சைஸில் வேணுனாலும் சின்ன சைஸில் போட்டுக்கலாம். நான் பாருங்கள் 5-5 பீஸாக போடுறேன். 4 பேட்ச் போட்டிருக்கேன் நான். வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே நான் காமிக்கல, 2 பேட்ச் தான் நான் காமிக்கிறேன். அதேமாதிரி நீங்கள் போட்டு எடுத்துருங்க. இந்த பாருங்கள் என்ன காயறதுனா நம்மளுக்கு இந்த பிசைஞ்சு ஊறணும், 1/2 ஹவர் ஊறணும், அவ்வளோதான். அந்த ஊற நேரம் நம்ம சிறப்பு ரெடி பண்ணிக்கலாம், ஜீரா பாகு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து எண்ணெய் காஞ்சது நம்ம போட்டு எடுக்கிற வேலை தான். ஈஸியாக 2 ஹவரில் முடிக்க வேண்டியது பாதுஷா. எல்லாருக்கும் யாருக்கும் பிடிக்காத இது இல்லை, எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த பாதுஷா. ஈஸியாக செய்யலாம். நீங்கள் வீட்டிலே செஞ்சு ட்ரை பண்ணி செய்யுங்க. இந்த பாருங்கள் நல்லா செவந்துடுச்சு பாருங்கள். கலரும் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு சிம்லே வச்சு பொறைக்கிறதுனால நல்ல கலர் வருது பாருங்கள். சிம்லேயே மாற்றி மாற்றி வைக்கணும். வெறும் சிம்லேயும் வைக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் ஐயில் வச்சு இப்போ நம்ம பாதுஷா எடுத்தோன்னு ஐயில் வைக்கணும். எண்ணெய் காஞ்சும் திருப்பியும் சிம்மில் வைக்கணும். அப்படி நல்லா கலர் வந்துடுச்சு பாருங்கள். நம்மளுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். 2 பேட்ச் காமிச்சிருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் போட்டு எடுத்துருங்க. நம்மளுக்கு 20 பாதுஷா வந்திருக்கு. நம்மளுக்கு 1/2 கிலோ மாவுக்கு 20 பாதுஷா. நம்ம சின்ன சைஸ் சாப்பிட்டா கொஞ்சம் ஜாஸ்தி வரும். ஜீரால போட்டிருக்கேன் பாருங்கள். இதையும் நான் போட்டுறேன். 2 பேட்ச் போட்டுறேன். அடுத்து 2 பேட்ச் பொறிச்சு எடுத்துக்கலையே. இது ஊறிடும் நல்லா நம்மளுக்கு. ஒரு 10 நிமிஷம் தான் ஊறுற டைம். இந்த பாருங்க, ஊறியிருக்கு. 5 பீஸ் நல்லா ஊறியிருக்கு. இருந்தாலும் நான் எடுக்கலை வெளியில். அடுத்ததும் அதையும் போட்டுறேன். போட்டுட்டு நம்ம 2 பேட்ச் பொறிக்கிறது கிடையாது. இது நம்மளுக்கு ஊறிடும் நல்லா.
ஏன்னா நம்ம சிம்மில் தான் வச்சு பொறிக்கிறோம், அதனால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஊர்னது பாருங்கள், பார்க்கவே நல்லாயிருக்கு. நம்மளுக்கு இதுக்கு வந்து லெமன் போட்டிங்கன்னா, லெமன் ஒரு மூணு சொட்டு லெமன் விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து அந்த ஜீராப்பாக காஞ்ச உடனே வெள்ளை வெள்ளையாக மேலே அப்படி வரும். அது உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் லெமன் போட்டுக்கோ. நான் லெமன் போடலை, மூணு சொட்டு மட்டும் லெமன் போடணும், ரொம்ப போடக்கூட புளிப்பு. இது பாருங்கள் நம்மளுக்கு சுவையான பாதுஷா ரெடி. இங்கே பாருங்கள் அந்த உள்ளே பாருங்கள், நல்லா லேயர் லேயராக இருக்குது பாருங்கள், நல்லா சூப்பராக ஜூஸியாக இருக்குது பாருங்கள். பார்க்க சொல்லவே தெரியுது பாருங்கள், நல்லா பாருங்கள் ஜூஸியாக இருக்குது, நல்லா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு பாதுஷா. நியூ இயர் ஸ்பெஷல் நம்மளுக்கு சுவையான பாதுஷா ரெடி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நியூ இயருக்கு இந்த பாதுஷா செஞ்சு பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே தீபாவளிக்கு குலோப் ஜாம் போட்டிருக்கேன், அது அந்த வீடியோவும் போய் பாருங்கள். குலோப் ஜாம் வீடியோவை இந்த பாதுஷா வீடியோ லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வீடியோ போடணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் தனியாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய சமையல் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.